ஒன்னஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆரோக்கிய வாழ்வில் யோகாவில் எளிமையான பல ஆசனங்களை பார்த்துட்டு வரோம். நம்ம ஏற்கனவே சர்வாங்காசனம் பார்த்துருக்கோம். இந்த சர்வாங்காசனம் ப்ராக்டிஸ் பண்ணால் அதனுடைய மாற்று ஆசனம்னே இருக்குது, மச்சாசனம். அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மச்சாசனம் அப்படிங்கிறது ஒரு மீன், மச்சம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மீன் நம்ம கழிவுபட்டுருக்கோம், தண்ணியில் மீன் நீந்து கொண்டே இருக்கும். இந்த மச்சாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்மா வராது, இதயம் பாதுகாக்கப்படும், நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும், தைராய்டு பேராதைராய்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம், கழுத்து முதுகொலி அறவே நீக்கப்படுகின்றது, நமது உடல் இயக்கம் மன இயக்கம் ரெண்டுமே நன்றாக இருக்கும். இன்றைக்கு நிறைய கிராமப்புறத்திலோடு பார்க்குறோம். டிபின்னு சொல்லக்கூடிய அந்த டிபி வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் தான் இந்த மச்சாசனம். காரணம், நுரையீரல்கள் அதற்குள் இருக்கக்கூடிய சளி, அந்த சளி ஆட்டோமேட்டிக்காக அசுத்தங்களை வெளியேற்றிவிடும், லங்ஸ் கெப்பாசிட்டி நன்றாக விரிவடைந்து கொடுக்கும். நம்ம வெளியே போகிறோம், காற்றில் சுவாசிக்கின்ற அந்த மூச்சு, அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நுரையீரலுடைய முதல் அடுக்கு இரண்டாம் அடுக்கு அதில் முழுமையாக தங்கிவிடுகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நுரையீரலுடைய இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. இந்த ஒரு ஆசனம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனத்தை முறைப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக லங்ஸ் கெப்பாசிட்டி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நிறைய நபர்களுக்கு சளியினால் பல வகையான தொந்தரவு ஏற்படுகின்றது. அதான் நம்ம உடம்புல வாதம், பித்தம், சிலைத்துமம், இந்த மூன்றுமே சமமான அளவில் இருக்கணும். அந்த சமமான அளவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மச்சாசனம் அதற்கு நன்றாக உறுதுணை செய்கின்றது. நம்ம உடம்பில் பஞ்சபூத தன்மையும் சமமாக இருக்கும். வாதம், பித்தம், சிலேத்துமம் எந்த அளவு உடலில் இருக்கணுமோ அந்த அளவு இருக்க செய்யக்கூடிய நிலை இந்த ஆசனத்தில் கிடைக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி பார்த்திங்கன்னா பிட்ருட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, மூளைக்கு கீழே இருக்கக்கூடிய அற்புதமான சுரப்பிகள் நன்றாக இயங்க செய்கின்றன. அந்த சுரப்பிகள் நன்றாக இயங்கும் பொழுது இளநரை, முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனத்தின் மூலமாக நிரந்தரமான தீர்வு நமக்கு கிடைக்கின்றது. நமது கண்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு உறுப்பு. அந்த கண்கள் சம்பந்தப்பட்ட கண் நரம்புகள் கண்ணில் அடிக்கடி கட்டி வருவது, இந்த மாதிரி கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது, இது எல்லாமே இந்த மச்சாசனத்தின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கும். காரணம், கண் நரம்புகளுக்கும் கண்களுக்குள்ளும் நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை கொடுக்கின்றது. நம்முடைய சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்க செய்வதற்கு ஒவ்வொரு ஆசனங்களை நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அது இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நமது முகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும், கண்ணாக இருக்கலாம், காது, வாய், மூக்கு, அனைத்துமே உடல் வெளி உறுப்புகளும் சரி, உடல் உள்ளுறுப்புகளும் சரி நன்றாக இயங்கணும் அப்படின்னா இந்த ஆசனத்தை பயின்றால் வளமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இவ்வளவு அற்புத பலன் தரக்கூடிய மச்சாசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். ஒரு 5 வினாடிகள் உடல், மனம், மூச்சு மூன்றையும் சரி செஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆசனத்தை 2 விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. பத்மாசனம் போட்டு பயிற்சி பண்ணி காமிப்பாங்க. பத்மாசனம் போட முடியாதவர்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், 2 விதத்துலையுமே பார்ப்போம். சர்வாங்காசனம் ப்ராக்டிஸ் பண்ணால் அதை பண்ணி முடித்த உடனே அதனுடைய மாற்று ஆசனமாக இந்த ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முதல்ல பத்மாசனம் போட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். திரும்பி உட்காந்துக்கோங்க. முதல்ல பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க, ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. நிதானமாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மெதுவாக படுத்துக்கோங்க, கைகளை முட்டியை ஊன்றி பொறுமையாக படுத்துக்கோங்க. உச்சந்தலை நன்றாக தரைக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக 2 கைகளையும் கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க. கண்களை மூடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக 2 கையை கொண்டு வந்து தலையை மெதுவாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. பொறுமையாக நிதானமாக பொறுமையாக எழுந்து உட்காந்துக்கோங்க. இது பத்மாசனத்திலே மச்சாசனம் பண்ணக்கூடிய நிலை. இப்போ உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி பயிற்சி பண்ண முடியாது. அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக படுத்துக்கோங்க, கால் நீட்டிக்கோங்க. அதே பலன்களை தான் இதுலேயும் கிடைக்கும். கைகளினால் இந்த மாதிரி தலை நல்லா 2 கைகளையும் மேலே வச்சு தொடை மேலே வச்சுக்கணும். கண்ணை முடிக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவாக கைகளினுடைய உதவினால் கழுத்தை ஸ்ட்ரைட்டாக நார்மலாக வச்சுக்கோங்க. பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். திரும்பி உட்காந்துக்கோங்க. கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நேர்களே, நீங்கள் பார்த்தீங்க இந்த ஆசனத்தை 2 விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சாங்க. பத்மாசனம் போட்டு மச்சாசனம், நேராக ஃப்ளாட்டாக படுத்துட்டும் மச்சாசனம். கழுத்து வலி உள்ளவர்கள் நேராக ஃப்ளாட்டாக படுத்துட்டு இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள். 21 நாட்கள்லேயே கழுத்து வலியில் அறவே ஓடக்கூடிய நிலை கிடைக்கும்.
பொறுமையாக பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக முழுமையான நிலை கிடைக்கும். மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்பில் கழுத்துக்கு கீழே ஸ்ட்ரெஸ் நர்வ்ஸ்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த இடத்துல ரத்தம் பிளாக் ஆகக்கூடிய நிலை இருந்தாலும் இந்த மச்சாசனம் அதை சரி செய்துவிடும். அப்போ அது மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் நீங்கும் பொழுது கழுத்து முதுகுவலி அறவே நீக்கப்படுகின்றது. நமது நுரையீரல் நுரையீரலுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஆஸ்துமா சைனஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம். அதேபோல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் இந்த ஆசனம். இப்போ பத்மாசனம் போட்டு எப்படி அவங்க கழுத்தை பின்னால் வளைத்து கை பிடித்தாங்களோ, இந்த நிலையில் ஒரு கிணற்றிலோ ஒரு ஆற்றிலோ இருந்தால் நம்ம உடல் வந்து உள்ளே மூழ்காது, மிதந்து கொண்டே இருப்போம். நீங்கள் நல்ல யோகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க அந்த மாதிரி பயிற்சி பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு அற்புத பலனை தரக்கூடிய இந்த மச்சாசனத்தை தினமும் பயின்று வாழ்வில் நலமாக வளமாக வாழுங்கள். நாளை இதைவிட ஒரு எளிமையான ஆசனம், அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.